கான்பரன்ஸ். தமிழகத்தில் சில தினங்களாகவே கடுமையான வெயிலின் காரணமாக பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கும் நிலை உருவாகியுள்ளது. இந்த நிலையில் சென்னை வானிலை ஆய்வு மையம் இன்று வெளியிட்டுள்ள அறிவிப்பில் குவரி கடல் பகுதியில் உருவாகியிருக்கக்கூடிய வளிமண்டல சுழற்சியின் காரணமாக வரும் 9ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை தமிழகத்தில் பல மாவட்டங்களில் இடியுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அப்படிங்கிற மகிழ்ச்சியான தகவல் தெரிவிச்சிருக்காங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் வானம் மேகமூட்டத்தோடு காணப்படும். வெப்பநிலை அதிகபட்சம் பார்த்தோம்னா 35 டிகிரி, குறைந்தபட்சம் பார்த்தோம்னா 26 டிகிரி செல்சியஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. கடந்த 24 மணி நேரத்தில் பார்த்தோம்னா தமிழகத்தில் சில மாவட்டங்களில் லேசான மழை பதிவாகி இருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கு. இந்த நிலையில் தமிழகம் முழுவதும் பல மாவட்டங்களில் வெப்பநிலை பார்த்தோம்னா 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேலே பதிவாகிருக்கு. பல மாவட்டங்களில் அனல் காற்று வீசுவதால் பொதுமக்கள் வீடுக்குள்ளாரையே முடங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இறங்கி கொண்டிருக்கு. சிறியவர்கள் முதியவர்கள்லாம் பார்த்தோம்னா ரொம்பவே அவதிப்பட்டு கொண்டிருக்காங்க. இந்த நிலையெல்லாம் நம்ம தொடர்ந்து ஒரு சில தினங்களாக பார்த்து கொண்டு தான் இருக்கோம். அதை தொடர்ந்து பார்த்தோம்னா மதுரை, ஈரோடு, கரூர், பாமர்த்தி, சேலம், திருச்சி இப்படி பல இடங்களில் பார்த்தோம்னா 100 டிகிரிக்கு மேலே ஃபாரன்ஹீட் வெப்பநிலை இருந்து கொண்டிருக்கு. சேலம், வேலூர், திருத்தணி, கோவை, தருமபுரியில் பார்த்தோம்னா 98 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலை வந்து பதிவாகியிருக்கு என்பது குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்கு. இந்த நிலையில் தான் சென்னை வானிலை மையம் இந்த அறிவிப்பை இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. இதன் காரணமாக பொதுமக்கள் சற்றே அந்த அறிவிப்பு பொதுமக்களுக்கு சற்றே மகிழ்ச்சி அளிப்பதாக இருந்து கொண்டிருக்கு. வரக்கூடிய 9ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரைக்கும் தமிழகத்தில் பல மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக ஒரு ஜில்ஜில் தகவல் வந்து சென்னை வானிலை மையம் அறிவிச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் சார்ந்த உங்களுடைய மேலான அபிப்பிராயம் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. மேலும் இது போல புதிய தகவலை தெரிஞ்சு சேனலை தொடர்ந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வியூவர்ஸ்.